Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்லயே நம்மளால 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் earn பண்ண முடியுங்க. சோ அந்த business பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ first பாத்தீங்க அப்படினா இந்த டைப் ஆஃப் businessல நமக்கு லாபம் அப்படிங்கறத ஒரு சில business வந்து நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கிரெடிட் கொடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து இன்கம் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனா இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஹோல்சேல்ஸ் தான், எல்லாமே பல்க் சப்ளை. ஸோ பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவோம், பல்கா வந்து அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம். ஒரே டிரான்சாக்ஷன்லயே நம்மளால இந்த அமௌண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பிசினஸ்ல எப்படி நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்றத பாத்திரலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே போல் உங்களோட ப்ராடக்டை நம்மளோட சேனலில் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா namumbusinessseiyalaam@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு சப்ஜெக்டில் ப்ரொமோஷன் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதோட வீடியோ கிளிப் எனக்கு அட்டாச் பண்ணி அனுப்புங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னா நமக்கு நார்மலாக ஸ்பைஸ் போர்டு, ஸ்பைஸ் போர்டு பொறுத்த அளவுக்கு நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்டை வந்து ஆக்ஷனில் நம்ம எடுக்க முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏலத்தில் எடுக்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஸோ இதில் பருப்பு, மஞ்சள், அதே போல் உங்களுக்கு அந்த கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப ரேரான ப்ராடக்ட்ஸ், ட்ரெடிஷ்னலான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் நம்மளால வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் போர்டுலேருந்து ஒரு ஏழு ஆக்ஷன் விட்டு ஏலத்துக்கு எடுக்கலாம். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்பைசஸும், அதாவது இப்போ கேரளா ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏலக்காய், மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுருள் பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், நட்மக்கு, இது எல்லாமே வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக இது எல்லாமே எடுக்கிறதா இருந்தாலும் ஆக்ஷனில் நீங்கள் எடுக்கலாம். இல்லை ஏலக்காய் மட்டுமே எடுக்கிறதா இருந்தாலும் அதை பற்றியான விவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏலக்காவை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல ப்ரைசிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா 6.5 mm, இதுதான் வந்து அதோடைய சைஸு. ஸோ சைஸ் பொறுத்தளவுக்கு இப்போதான் ஸ்டாண்டர்டாக இருக்குமானா, இல்லை இதோட கம்மியாக இருக்கும் இதோட அதிகமாக இருக்கும், அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைசிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போது இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் சிஸ்டம்ஸில் ஏலக்காய் வந்து ஏலக்காயோடைய தரத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கிண்ணத்தில் ஏலக்காய் வச்சுருப்பாங்க. அவங்க தரத்தை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதோடைய ரேட்டை வந்து ஆக்ஷனில் வந்து விடுவாங்க. ஸோ அந்த அந்த குவாலிட்டி, அந்த கிரேடோட ஏலக்காயோட ப்ரைஸை வந்து நம்ம டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைசிங் வந்து நம்ம ஏலத்துக்கு எடுக்க முடியும். ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே வந்துட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து எப்படி நீங்கள் அந்த ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் நம்ம ஆக்ஷனர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஆக்ஷனர் அப்படின்றத செலக்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஒன்று பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அதாவது ஒரு 5000 rupees கிட்ட டிமாண்ட் ட்ராஃப்ட் அப்படி நம்ம எடுக்கும் போது இதுலேருந்து என்னென்னா லைசன்சிங் ஆஃப் கார்டமம் ஆக்ஷனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபார்ம் ஏ. அந்த ஃபார்மில் பேசிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி எர்ணாகுளம், அதை அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு இந்த ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த மாதிரியான எல்லா ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா ஆப்ஷன்லையும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஏலத்துக்கு எடுக்க முடியும். இதில் முக்கியமாக ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, மேண்டேட்ரின்னு சொல்லிட்டு ஸ்டார் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பான் கார்டு, செல்ஃப் சர்டிஃபைட் காப்பி ஆஃப் பான் கார்டு. செல்ஃப் சர்டிஃபைட்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பான் கார்டை எடுத்து உங்களோட சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் போட்டிங்க அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியில் அதுதான் செல்ஃப் சர்டிஃபைட். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்து செல்ஃப் சர்டிஃபைட், நீங்கள் உங்களோட சைன் அதில் இருக்கணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கணும், செல்ஃபி அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதே போல் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு பர்சன் நீங்களே வரீங்க, இல்லை நீங்கள் இல்லாமல் வேற எதனா ஒரு பர்சன் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு இருக்கணும். ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அதில் அப்படின்னா உங்களுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க நியூ அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் போகணும். ஸோ டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஹோல்சேலர்ஸ் இவங்க எல்லாம் தான் வந்து அந்த ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்ஷன் அப்படின்றது என்னென்னா டைரக்ட் ஃபார்மர்ஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது கொடுக்கறது தான்.
அதில் முக்கியமாக அவங்க ப்ரைஸிங்கை எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல உங்களுக்கு ஏலக்காய் வந்து பச்சையாக இருக்கிறது அது ஒரு ரேட்டு, நல்ல காஞ்சி இருக்கிறது ஒரு ரேட்டு. நமக்கு காஞ்சிருக்கிறது எப்படின்னா, ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்து அவங்க கையால் அதாவது விரல் வச்சு உடச்சி பார்ப்பாங்க எப்படி முத்தி இருக்கு, எப்படி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஸ்மெல் முகர்ந்து பார்ப்பாங்க எப்படி அதில் ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க அந்த சிஸ்டம்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன குவாலிட்டி, அதுக்கு என்ன ப்ரைசிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 500 kg கிட்டே வந்துட்டு ஏலத்துக்கு வந்து ஆக்சுவலாக இப்படி தான் எடுப்பாங்களே, உங்களுக்கு 200 kg 500 kg 1 ton இந்த மாதிரி தான் ஏலம் எடுப்பாங்க. ஒரு 500 kg உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees அப்படின்னு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அன்னைக்கியோட ஏலத்தோட ரேட் வந்து ஒரு 500 rupees போயிருக்கு அப்படின்னா, மார்ஜின் அப்படின்னு இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 700 rupees வரைக்கும் உங்களால் வந்து மார்ஜின் எடுக்க முடியும். ஏன் 700 rupees சொல்கிறேன்னா, இந்த 500 rupees கொடுத்து வாங்குற வெரைட்டி வந்து மார்க்கெட்டில் 1600 rupees 2000 rupees வரைக்கும் போகும். ஒரு இடத்துல நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மினிமம் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்துட முடியும். ஸோ 700 rupees அப்படின்னு வைக்கிறீங்கனாலே 350000 rupees. இதுலேருந்து டிரான்ஸ்போர்ட், ஸோ டிரான்ஸ்போர்ட்க்கு கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தாங்க ஆகணும். இப்போ நம்ம கேரளா அங்கேருந்து எர்ணாகுளத்துலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 10-15000 rupees மேலேயே வந்து செலவு அப்படின்றது ஆகிடும். நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பைசஸ் ஏலம் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, டைரெக்டாக நீங்களே இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது வந்து ஒன் டைம், சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெனிவல் பண்ண சொல்லுவாங்க, இருக்கிற அமௌண்ட்டே அப்படியே ரெனிவல் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏலங்களில் நீங்கள் கலந்துக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த ஏலத்தில் கலந்துக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் தான் போய் கலந்து போனோம். நம்ம போகும் போதே ஆன் த வேலே கொஞ்சம் ஒரு 5 kilometers 10 kilometers நம்ம அந்த ஆன் த வே போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து வழியில் நம்மளை கேட்பாங்க, நீங்கள் வந்து ஏலக்காய் இல்லை ஏதாவது ஸ்பைசஸ் வந்து இங்கேருந்து ஏலத்துக்காக போகிறீங்களா, நாங்கள் உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸே தரோம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் யார்கிட்டையும் ஏமாந்து பைசா கொடுத்து ப்ராடக்டை வாங்கிக்காதீங்க. இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஏமாறத்தில். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங், உங்களுக்கு ரொம்ப அதிகமான ப்ரைசிங் வச்சு உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால கொடுத்துருவாங்க ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியே அங்கே இருக்காது. ஏன்னா குவாலிட்டி ப்ரைசிங் இது ரெண்டுத்துக்காக தான் ஆக்ஷனுக்கே போவாங்க. வேற ஒரு ஊர்ல நம்ம எதுவுமே தெரியாம போறோம் அப்படின்னா அவங்க நமக்கு பதில் ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க, அதோடைய தரத்தை செக் பண்ணி நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸை கொடுப்பாங்க நியாயமான விலைக்கு. அதனாலதான் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எது கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க நமக்கு பதில் அந்த ப்ராடக்ட்ஸை செக் பண்ணி நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பே பண்றது. ஸோ நீங்க நடு வழியில யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ப்ராடக்டை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு யாருமே உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு கொண்டு போய் அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகல, இல்ல அது கெட்டு போனது, கொஞ்ச நாள்ல எக்ஸ்பைரி ஆயிடும், அது ஸ்மெல்லே வராதது அந்த மாதிரின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேஸ்டா போயிடும். ஸோ ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். இமீடியட்டாவே நம்மளால ரிட்டர்ன்ஸ் எடுத்துட முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதே தெரியாது. ஸோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அப்படியே கைமாத்தி விட்டாலே போதும் இந்த பிசினஸ்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.